ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு சூப்பர் சூப்பரான ரெசிபீஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்றதுக்காக நம்மளுடைய செஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. உங்களுக்கும் எந்த விதமான சந்தேகம் சமையல்ல இருந்தா கண்டிப்பா நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு எந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸோ இல்ல இன்ஃபர்மேஷனோ செஃப் நமக்காக சொல்ல போறாரு அப்படிங்கறத செஃப் கிட்ட கேட்கலாம். வணக்கம் செஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க செஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் செஃப். சோ எங்களுக்காக எந்த இன்ஃபர்மேஷன் நீ காத்துட்டு இருக்கு? இன்னைக்கு வந்துட்டு நம்ம நிறைய உணவுகளை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். நம்ம அன்றாட அதிகமா உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணியை பத்தி ரொம்பவே கம்மியா தான் நம்ம கலந்து உரையாடல் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து முக்கியமாக வந்து தண்ணிக்கு வந்து ரொம்ப பெரிய பவர் இருக்குது. தண்ணி வந்து அன்றாடம் வந்து நம்ம உபயோகப்படுத்துறதுல வந்து சரிவர கையாள்றோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ உதாரணத்துக்கு வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து கிடைக்கக்கூடிய தண்ணிகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டேங்க்லேருந்து அதாவது லாரியிலேருந்து வாங்கி டேங்க் ஏற்றி டேங்க்லேருந்து வந்துட்டு குழாய் மூலிமா வந்து எடுத்து அதை ஆரோவுக்கு அனுப்பிச்சு ஆரோவில் வந்து ஃபில்டர் பண்ணி மெமரல் பண்ணி தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணியோட வேஸ்டேஜின் அளவு அதிகபட்சமாக ஆகுது. ஸோ பொதுவாகவே வந்து ஆரோ அந்த பியூரிஃபை ஆகக்கூடிய போது தண்ணியோட வேஸ்டேஜின்னு பார்த்தீங்கன்னா, சரிவிகிதமாக 60% தண்ணி வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆகிட்டு தான் 40% தண்ணி கிடைக்கும். ஸோ அது வந்து அதனுடைய ஆரோ பிளான்டேஷனோட ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த வேஸ்டேஜ் தண்ணியை வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணாலும் அது யூஸ்லெஸ் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு மரத்துக்கு யூஸ் பண்ணுறோம் நாங்கள், இதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி செடிக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி எது சொன்னாலும் அது யூஸ்லெஸ் தான். காரணம் வந்து அந்த தண்ணியில் வந்து எந்த வித உயிர், அதாவது நல்ல கிருமிகள் இருந்தால் தான் எதுவுமே உற்பத்தி ஆகும். ஸோ தண்ணியில் இருக்க நல்ல கிருமிகள்னால, ஸோ அதில் வந்து எந்த விதமான நல்ல கிருமிகளும் கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த தண்ணி வந்து எதுக்குமே உபயோகப்படுத்த முடியாது. ஸோ அது நம்பர் ஒன் பாயிண்ட்டு. நம்பர் டூ வந்து இந்த தண்ணியை சரி இப்படிலாம் வருது, ஸோ இந்த மாதிரி தண்ணிகளை வந்து நம்ம எப்படி கையாள்றது அப்படின்றது வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஒரு குழப்பமான ஒரு காரணமாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள், மழைக்காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழைக்காலங்களில் வந்து என்ன பண்ணலான்னா, காப்பர் இருக்கு இல்லையா, ஸோ காப்பர் செம்பு பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, ஸோ செம்பு பாத்திரங்களில் தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு நார்மல் அந்த தண்ணியாகவே இருந்தாலும் அதில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி, அதாவது தண்ணி எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி, பருத்தி துணி இருக்கு இல்லையா, காட்டன் துணி, பியூர் காட்டன் ஒயிட் துணியை எடுத்துங்க, அதில் ஃபில்டர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அந்த தண்ணி எந்த தண்ணியாக இருந்தாலும் அதை ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணிவிட்டு செம்பு பாத்திரங்களில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம் மழைக்காலங்களில். ஸோ நார்மலாக வெயில் காலங்களில் உங்களுக்கே தெரியும், மண்பானையில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி குடிக்கலாம். ஸோ ரெண்டு விதமான தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு குடிக்கக்கூடிய பாத்திரங்கள் மட்டும் நம்ம வீட்டில் இருந்தால் போதுமானது. முதல் வந்து மண்பானை, ரெண்டாவது வந்து செம்பு பாத்திரம். ரொம்ப முக்கியமாக வந்து ரொம்ப சிம்பிளான கால்குலேஷனாக மஸ்லிங் கிளாத், அதாவது காட்டன் துணி இருக்கு இல்லையா, வெள்ளை கலர் காட்டன் துணி. ஸோ அந்த காட்டன் துணியில் வந்து தண்ணியை வடிகட்டினீங்கன்னா அதில் வந்து ரொம்பவே ஒரு உங்களுக்கு தெரியாத உலகில் ஒரு சைக்காலஜி உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியில் வந்து அந்த காட்டன் துணி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து வடிகட்டும்போது அந்த துணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையில்லாத கெட்ட பாக்டீரியா மட்டும் தங்க வச்சுட்டு நல்ல பாக்டீரியாக்களை வந்து, அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியோடு போயிடும். ஸோ இதுதான் அதை அதில் ஃபில்டர் பண்ணக்கூடிய காரணம். ஸோ பொதுவாக வந்து நார்மல் பிஹெச் வேல்யூ எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. லைக் அந்த பிஹெச் வேல்யூலாம் வந்து நார்மலாக பேராமீட்டர் அதெல்லாமே கடைகளில் கிடைக்கிது, அந்த தெர்மோமீட்டர் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்னதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு சுடுதண்ணியை அவாய்ட் பண்ணிடுங்க, பிகாஸ் வந்து சுடுதண்ணியை வந்து குடிக்கிறது வந்து அந்தளவுக்கு ஆரோக்கியமானு கேட்டால் இல்லை. அப்படியே சுடுதண்ணி வச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த தண்ணியில் வந்து எந்தவித சத்துக்களும் உயிர் சத்துக்களும் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு வந்து பட்டை போட்டுக்கலாம், கிராம்பு போட்டுக்கலாம், ஸோ அந்த மாதிரி மிளகு போட்டுக்கலாம், ஸோ அந்த மாதிரி துளசி இந்த மாதிரி தண்ணிகள்லாம் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா சுடுதண்ணி கொடுங்க. அதர்வைஸ் வந்து வெறும் சுடுதண்ணியை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த வகையிலையும் நல்லது கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அது அந்த மாதிரி சின்ன சின்ன காரணிகள்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு தண்ணியை சரிவர பயன்படுத்துங்க. ரொம்ப முக்கியமான காரணம், தண்ணியை வந்து எச்சி வச்சு குடிச்சு பழகுங்க. அண்ணாக்க குடிக்கிறது ரொம்ப தவறான ஒரு செயல். ஸோ அதனால் வந்து அதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். எச்சி வச்சு குடிக்கும்போது அடுத்தவங்க குடிக்கல அப்படின்னா கவலை இல்லை, உங்களோட பாட்டிலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை உங்களோட டம்ளர் இல்லை ஏதாவது தனியாக உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபைடாக ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்னது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொன்னீங்க செஃப். ஏன்னா தண்ணி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணி இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது. பட் அந்த தண்ணியை நம்ம எப்படி ப்ராப்பராக குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அழகாக செஃப் சொன்னாங்க, கண்டிப்பாக எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? யாரு தெரியுதா உங்களை? எப்படி எனக்கு தெரியாம இருக்கோ? உஷா கரெக்ட்டுங்களா? இல்ல இல்ல, அந்த ஹலோல இருந்து சரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல ஹலோ நீங்க சொல்லணும்னாலும் உங்களுடைய வாய்ஸ் எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுமா, சோ அதனால கண்டுபிடிச்சிருவேன். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் செஃப்க்கும் சரி உங்களுக்கும், இந்த ஏன்னா செஃப்னா ஒன்லி ஃபுட் பத்தி மட்டும்தான் பேசுவோம் அப்படின்ட்டு இல்லாம, இன்னைக்கு இந்த வாட்டர் பத்தி சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. ஜீரகம் போட சொன்னார். அந்த ஜீரகம் போட்டு எவ்வளவு நேரம் வச்சிருந்து நம்ம அதை இன்டேக் எடுக்கலாம் அப்படின்னு, அது ஒண்ணு. அது வந்து இந்த இதுல இருந்து வந்த க்வெஸ்சன். எனக்கு ரெசிபி வந்து அன்னைக்கே செஃப் சொல்லல, வாழைக்காய் மீன் வறுவல். ஓகேமா, ஓகே ஓகே, ரெண்டுமே சூப்பரானதா கேட்டிருக்கீங்க. செஃப் சொல்வாங்க, பேசுங்க. மேடம் வணக்கம். வணக்கம் வணக்கம் செஃப், ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். அதாவது செஃப்னா வெறும் சமைக்கிறத மட்டும் சொல்றாங்க, ஏன்னா எல்லாருக்குமே சமைக்க தெரியும். உங்க அளவுக்கு சமைக்க தெரியலனாலும் எல்லாரும் ஏதோ சமைப்பாங்க இல்லையா சாப்பிடுற அளவுக்கு. ஆனா நீங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்றதெல்லாம் எனக்கு உண்மையாவே ரொம்ப, எனக்குன்ற இல்லை எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இன்னைக்கு நீங்க சொன்ன இந்த வாட்டர் பத்தின இன்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அதுதான், நம்ம பாயில் பண்ணும் போதுதான் சீரகம் போடணுமா, இல்ல நம்ம ஆர்வோ வாட்டர்லயே நம்ம சீரகம் எவ்வளவு நேரம் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம இது பண்ணலாமா, அது ஒண்ணு. எனக்கு ரெசிபி வந்து வாழைக்காய் மீன் வறுவல். ஓகே, அதாவது மேடம் ரெண்டு விஷயம் இன்னைக்கு நீங்க சொன்னது வந்து, நான் ஏன் வாட்டரை பத்தி பேசினேன்னா, வாட்டர் ஸ்கேசிட்டி எந்த அளவுக்கு, அதாவது தண்ணி பிரச்சனை வந்து நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். எஸ்பெஷலி நம்ம சென்னை போன்ற பெருநகரங்கள்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம் தண்ணி கிடைக்காம. ஸோ அதை வந்து வீணடிக்கிறதும் கூடாதுன்றதுக்காக தான் இதை நம்ம ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசுறோம். ஸோ அதனால, ஸோ இப்போ நீங்க கேட்ட ஹிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆரோ வந்து ஆரோ வாட்டர்ல ஜீரகம் போட்டு குடிக்கலாமா அப்படின்னா, ஆரோல ஜீரகம் போட்டு குடிக்கிறது லைக் என்ன என்ன பொறுத்த அளவுக்கு ஆரோ தண்ணியை ப்ரிஃபர் பண்றதே ரொம்ப தவறான ஒரு செயல். ஸோ அப்படி வந்து நீங்க எந்த ஒரு இந்த மாதிரி தண்ணியை மாற்றும் போது உடனே வந்து என்ன ஆகும்னா, கோல்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஜென்ரல் டிசீஸ், அதாவது நார்மலான பிரச்சனைகள் வரும். திடீர்னு வந்து ஜலதோஷம் பிடிக்கிறது, திடீர்னு இதாவது. ஸோ குறைஞ்சபட்சம் வந்து ஜலதோஷம் பிடிச்சிருச்சு, மூக்கில் தண்ணி வருது அப்படின்னாலே அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உலகத்திலே தலை சிறந்த மெக்கானிசம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் தான், கடவுள் நமக்கு கொடுத்த உடல். ஸோ இந்த மெக்கானிசம் வந்து புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸி. இந்த இந்த தண்ணி இந்த சளி எல்லாமே வந்து போய் கட்டி, ஸோ அந்த கட்டியின் மூலியமா வந்து கேன்சர் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு பதிலாக நம்ம நோஸ் மூலியமா அந்த தண்ணி வெளியேறுதேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். ஸோ அது வந்து கெட்ட விஷயங்களை மட்டும்தான் வெளியேற்றும். ஸோ உடம்புக்கு தேவையில்லாத கெட்ட விஷயங்களை வெளியேற்றும். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி தண்ணிகள் குடிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் வந்துட்டு நீங்கள் குடிக்க குடிக்க அதுவே உங்களுக்கு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எதை மாற்றினாலும் உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் வந்து அந்த காலத்துலலாம் நம்மளாம் அந்த ஆரோன்ற ஒரு விஷயமே இருக்காது, நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது கரடு மொரடு காடு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் விளையாடுவோம். அங்கே கிடைக்கக்கூடிய தண்ணிகளை, குழாயில் வர தண்ணியாக இருக்கட்டும், அடிக்குழாயில் வர தண்ணியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஆரோ வாட்டரை தவிர்க்கலாம். ஸோ ஆரோ வாட்டரை தவிர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் பயமாக இருக்குன்னா, சுடுதண்ணியை காய வச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன அந்த பட்டை ப்ளஸ் வந்து அந்த கிராம்பு இலக்கா அந்த மாதிரி விஷயங்கள், நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை தரக்கூடிய துளசி இந்த மாதிரி விஷயங்களை போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து வடிகட்டி நல்லா அந்த விஷயங்கள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குடிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிஹெச் வேல்யூவும் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சமையல் ஆயிடுச்சா?
ஓகே ஓகே. பிரியாணிக்கு பண்ணுற கத்திரிக்காய் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா, ஸோ அதை நான் தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. பிரியாணிக்கு பண்ணுற கத்திரிக்காய் வந்து நார்மலாக வந்து கத்திரிக்காய் வந்து பெரிய கத்திரிக்காய் போட வேணாம், கொஞ்சம் குட்டியாக இருக்க கத்திரிக்காயை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரலாக ஒரு சின்னதாக ஒரு அரவை, ஸோ அதில் வந்து என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக வந்து எள்ளு, தென் வந்து கொஞ்சம் கடலை, நிலக்கடலை இருக்கு இல்லையா, ஸோ நிலக்கடலை எள்ளு ப்ளஸ் வந்து கொஞ்சம் சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு கொஞ்சமாக வந்து இதெல்லாமே போட்டாரிங்க. அரைக்கும் போது திக்கான தேங்காய் பால் கொஞ்சம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து போட்டு அதில் வச்சு அரைச்சிருங்க. ஸோ பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா நார்மலாக வந்து லெமன் சைஸ் இருக்க புளி அதை எடுத்துக்கங்க. தென் வந்துட்டு மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் வந்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ராவாக இருக்கிறது கொஞ்சமாக கட் பண்ணிங்க, ரொம்ப தேவையில்லை. ஸோ கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம், தக்காளி கட் பண்ணிங்க, இஞ்சி பூண்டு விழுது கட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கடலெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கடுகு, சீரகம், சோம்பு, தென் வந்து பட்டை, ரெண்டு பட்டை போடுங்க. போட்டுட்டு பச்சை மிளகாய் போடுங்க, லைட்டாக வதக்கிங்க. வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுதுக்கப்புறம் வந்து தக்காளி, தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் வந்துட்டு அந்த கத்திரிக்காய் கட் பண்ண கத்திரிக்காவை அதில் போடுங்க. போட்டு நல்லா லைக் நல்லா அந்த மேலே இருக்க ஸ்கின் வந்து நல்லா குக் ஆகிற ஸ்டேஜுக்கு வரும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுங்க. ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போடுங்க. கொஞ்சமாக வந்து பட்டை கிராம் பொடி கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க அரவையை போடுங்க. அதை நல்லா கொதித்து நல்லா பச்சை வேகம் போகும். அந்த ஸ்டேஜில் புளி ஆட் பண்ணிங்க, கொஞ்சமாக புளி தண்ணி. ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு நல்லா சுண்ட வரணும். வந்துருச்சுன்னா ரொம்ப அமோகமான ஒரு வாசனை வரும், சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்து ட்ரை பண்ணும்போது கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, மல்லி இலை மட்டும் போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். உஷாமா பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக அந்த வாழைக்காய் மீன் வறுவல் சொல்லிடுவோம். வாழைக்காய் மீன் வறுவல். ஸோ மேடம்காக சொல்லலாம். வாழைக்காய் வந்து நார்மலாக வந்து வாழைக்காய் மீன் வறுவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கிற வாழைக்காய் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட நார் தன்மை வந்து மாறிடும். ஸோ அதாவது நார் தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நார்மலாக குட்டி சைஸில் இருக்க மீன் அதாவது லைக் வாழைக்காய் எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சின்ன சைஸ் வந்து வாழைக்காய் எடுத்துங்க. ஸோ வாழைக்காவை கட் பண்ணி எடுத்துட்டு மேலே இருக்க அந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக வந்து இட்லி தட்டு இருக்கு இல்லையா, இட்லி தட்டில் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதை வந்து அதை அந்த வாழைக்காய் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு வெறும் உப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக பரட்டிட்டு அந்த ஸ்டீமருக்குள்ளே வச்சுருங்க. ஸ்டீமருக்குள்ளே வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து ஸ்டீம் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா அது நல்லா குக் ஆகிடும். ஸோ ஒரு ரெண்டு செகண்ட் வந்து ஸ்டீம் பண்ணால் போதும். ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணனா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். சாஃப்ட் ஆனோடனே அதை வந்து அதாவது லைக் நேராக பட்டையாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து மேரினேஷன். ஸோ அந்த மேரினேஷன் என்னென்னா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. தென் வந்து மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது ப்ளஸ் வந்து கொஞ்சம் உண்டு லெமன் ஜூஸு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் சோளமாவு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரைஸ் ஃப்ளோரும் சோளமாவும் போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணலான்னா அந்த பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த வாழைக்காய் லைட்டாக போட்டு பரட்டிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணாலும் சரி, கல்லில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் வந்து கருவேப்பிலை அந்த மேரினேஷன் பண்ணும்போது கருவேப்பிலையும் அதில் சேர்த்துங்க. கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செஃப் பேர் தான் வாழைக்காய் மீன் வருவாளா? மீன்லாம் இதில் இருக்காதா? வாழைக்காவை வந்து மீன் மாதிரி வறுக்கிறது. ஓஹோ, சரி சரி, ஓகே. ஆசைப்பட்டு மீன் வருவாளே, ஏதோ வாழைக்காய் போட்டு வறுப்பாங்க போல இருக்கு, செம்மையா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன். ஓகே, எனிவேஸ் தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். கரிமுடி மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரவி மேடம், நாமக்கல் மாவட்டங்க. எப்படி இருக்கீங்க சார்? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு மேடம். ரொம்ப ட்ரை பண்ணி எல்லாத்துட்டையும் எல்லா செப்பிட்டையும் பேசிருக்கீங்க மேடம். இந்த சார் கிட்ட பேச முடியலங்க. கண்டிப்பா பேசணும். ரொம்ப மகிழ்ச்சியுமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட பேசுறதுல. எங்களுக்கும் செஃப் இருக்காங்க, பேசுங்க சார். வணக்கம் சார். குடுங்க மேடம். வணக்கம் வணக்கம் சார். செஃப் சார், நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? சார், உங்களுடைய சமையல் டிப்ஸ்ல ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா சார்? எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா சார்? எல்லாம் நல்லா இருக்கேன் சார். இந்த சின்ன டவுட் சார், இந்த பிரியாணிக்கு ஆடக்கூடிய ஹீரா வாட்டர்னு ஒண்ணு சொல்றாங்க சார். பிரியாணிக்கு, பிரியாணியோட ஹார்ட் ஆக்குறதுக்கு இந்த ஹீரா வாட்டர்னு ஒண்ணு சொன்னாங்க சார். அது எங்க கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஜீரா வாட்டரா? ஜீரா வாட்டர் பிரியாணியோட ஆட் பண்ணி ஆட் பண்றதுக்கு. ஓ, ஜீரா. ஓ, ஓகே ஓகே. அது எசன்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து
அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் எனக்கு கேட்டால், வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரியாணி வாசனையாக இருக்கணுன்றதுக்கு ரெண்டு டிப்ஸ் தான் சார். ஆக்சுவலாக ஜென்ரலாக நான் சொல்லிடுறேன், பிரியாணி பண்ணக்கூடிய அனைவருக்கும் இந்த மாதிரி இந்த வாட்டர் ஆட் பண்ணுறது, இந்த எசன்ஸ் ஆட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தயவு செய்து தவிர்த்தரணும். சமையலில் வந்து அது சேர்க்கவே கூடாது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம சமையல் டிப்ஸில் வந்து அந்த எத்திக்கை கடைபிடிக்கலாம். அதாவது அந்த டெக்னிக்கல் வேர்டு, அதாவது அந்த டெக்னிக்லாம் சொல்லணும்னா, அந்த சின்ன சின்ன உபயோக முறைகளை வந்து கையாளலாம். ஸோ அது எப்படின்றத நான் சொல்கிறேன். பூண்டு, நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு எப்பயுமே வந்து பிரியாணிக்கு அதிகமாக போடுங்க, நம்பர் ஒன் பாயிண்ட். நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக இருக்கணும். நல்ல பொன்னிறம்னா கிட்டத்தட்ட வெங்காயம் வதக்கிறதுக்கு எல்லாருக்குமே பொறுமை இருக்காது. ஸோ வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்துட்டிங்கன்னா அதுவே நல்ல ஒரு ரெட்டிஷ், அதாவது ப்ரௌன் கலரில் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேருங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போதும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணுவீங்களே. ஸோ தக்காளி ஆட் பண்ணும்போது தயிர், லெமன், இந்த மாதிரி நேச்சுரல் திங்ஸ், அதாவது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த இயற்கையாகவே கொடுக்கப்பட்ட விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஃப்ளேவராக வரும். அதே போல் மட்டன், நல்ல மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி, அதை நல்லா அதுலேயே போட்டு குக் பண்ணும்போது அதில் இருக்க நேச்சுரலான கண்டென்ட் வந்து ஃப்ளேவரை சூப்பராகவே கொடுக்கும். அதே மாதிரி சர்வ் பண்ணுறப்ப முன்னாடி கொஞ்சம் வாசனையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக வந்து பட்டை கிராம்பு பொடி ஃபைனலாக வந்து தூவிக்கலாம். கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு மல்லி புதினா போட்டுட்டு தம் ஓப்பன் பண்ணாலே சுற்றி இருக்க எல்லாருக்குமே நல்ல வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிச்சிங்கன்னா பிரியாணி ரொம்பவே அற்புதமாக வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. கனிமாக பேசும் கனிமொழிக்கு வணக்கம்ப்பா. ஓ, ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். எனக்கே சாம்பார் வைக்க தெரியாது. வணக்கம். பிரியாணி சூப்பரா இருக்கு சார், அருமையா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பரா இன்னாத அத தான் ஃபேஸ் பண்ணறோம் நாங்க. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன ரெசிபி சார்? சார், அந்த எரை போட்டு காரக்கும் எப்படி சார் இருக்கு? என்ன போட்டு வைக்கிறது? எரை சார், அது எனக்கு அது சரியா தெரியல சார். இறால் போட்டு காரக்குழம்பு. ஓகே, இறால் காரக்கறி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஓகே. ஆமா ஆமா. ஓகே சார். இறால்னா அந்த பிரான்ஸ் னு சொல்வாங்கல, அதானே? பெரிய சைஸ் இறால் இருக்கும். சோ அது வந்து 20 கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 20 எண்கள் உள்ள ஒரு கிலோவுக்கு 20 எண்கள் கிடைக்கும். சோ அதே மாதிரி 40 எண்கள், அதாவது 40 நம்பர் வந்து ஒரு கிலோவுக்கு கிடைக்கும். சோ அதே மாதிரி 60 நம்பர்ல ஒரு இறால் வகை கிடைக்கும். சோ இந்த மாதிரி இனங்கள்ல எது ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டேஸ்ட் வைஸ் வந்துட்டு இந்த 60 கவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த குட்டி குட்டியா இருக்கும். சோ அதுதான் வந்து அல்டிமேட் டேஸ்டா இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நார்மல் இந்த சைஸில் கிடைக்கக்கூடியது, அதாவது இந்தியாவை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன், வெளிநாட்டை பொறுத்தளவுக்கு நான் சொல்லலை. ஏன்னா நம்ம நாட்டிலருந்து நமக்கு பக்கத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இறால்களோட வகைகளை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த குட்டி ப்ரான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட மீடியம் வந்து ஓரளவுக்கு இருக்கும். பெருசாக இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வரது எல்லாமே கல்டிவேட். ஸோ கல்டிவேட்டில் என்ன இருக்கும்னா, செயற்கையாக கொடுக்கக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிட்டுட்டு அதை வளர்க்குறாங்க. ஸோ வளர்த்து அதை சந்தைப்படுத்துகிறாங்க நம்மளுக்கு, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து அதில் பெரிய லெவலில் வந்து டேஸ்ட்டும் இருக்காது, பெரிய லெவலில் உடல் ஆரோக்கியமும் இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரான் வந்து மீடியம் சைஸ், சின்ன சைஸாக எடுத்துக்கலாம். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும், பட் ஆனால் க்ளீன் பண்ணி எடுத்துங்க. ஸோ சின்ன சைஸ் ப்ரான் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துகிட்டு வந்துட்டு காரக்கறிக்கு வந்துட்டு அந்த கார மசாலாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம்னா, பொடியான இருக்குன்னா வெங்காயம், பொடியான இருக்குன்னா பூண்டு ரெடி பண்ணி வச்சுங்க. கொஞ்சமாக இருந்துச்சு இஞ்சி பூண்டு விழுதுகள் தனியாக அரைச்சிக்கோங்க. தக்காளி இதை வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்குவோம். அரவன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மசாலா அரவை. ஸோ அதை வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துங்க, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி, குண்டு மல்லி இருக்கு இல்லையா, ஸோ குண்டு மல்லி கொஞ்சமாக சேர்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வரமிளகாய் எடுத்துங்க, ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பில்லை, தென் வந்துட்டு பட்டை ஒரே ஒரு பீஸ் வந்து பட்டை, கிராம்பு ஒரே ஒரு 2 கிராம், அந்த மாதிரிலாம் போட்டுட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து வறுத்துட்டு ஒரு கை அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சிட்டு
நல்லா மையாக அரைச்சிடணும். பேஸ்ட்டாக அரைச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் தேங்காய் ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா மணமணன்னு இருக்கிறோம்னா தேங்காய் ஆட் பண்ணிங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு லைக் கொஞ்சம் கடுகு, சீரகம், மிளகு, லைட்டாக கருவேப்பில்லை இதெல்லாமே போட்டு நல்லா வறுத்துட்டு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, சாரி வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பூண்டு போடுங்க. பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தென் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டு லைட்டாக வதக்குங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் வந்து அந்த ஈராவை வந்து அதில் சேருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இறால் ஓரளவு குக்காய் வரும். அந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் போட்டு நல்லா பரட்டி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது, அதான் ரொம்ப ஹைலைட்டு. இது வந்து கிட்டத்தட்ட மசாலா, அந்த கார மசாலா மாதிரியே இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ரைஸில் எல்லாம் அப்படியே டேரெக்டாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எஸ்பெஷலி சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா கொதித்து வரும். அதில் லைட்டாக வந்து தேங்காய் போட்டுட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு சர்வ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். கண்டிப்பா கோவில்ல செய்யற புளியோகரே உங்களுக்கு வந்து செஃப் சொல்லி கொடுப்பாங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். கனகசபாவதி, திருவள்ளிக்கேணி. ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நன்றி சார், பேசுங்க. செஃப் இருக்காங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த கோழில புளியோதரை செய்யறாங்களா, அத மாதிரி எனக்கு. சூப்பர், நான் சொல்றேன், சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன், நீங்க குறிச்சுங்க சரிங்களா. கோயிலில் பண்ணுறேன். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. அதாவது பொதுவாக வந்து கோயிலில் பண்ணுற புளியோதரைக்கு வந்து தனித்துவமான டேஸ்ட் இருக்கும். ஒரு சில டிப்பிக்கல்ட்டு அந்த பிராமின்ஸ் வீட்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் புளியோதரை. அவங்க ரொம்ப குயிக்காக தான் பண்ணுவாங்க, பட் ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்கும். அது ரொம்ப சிம்பிள். ஸோ அவங்க வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, புளியோதரைக்கு வந்து ஒரு பவுடர் ஒன்று வரத்து அரைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பவுடரை மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த பவுடர் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதில் வந்துட்டு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துங்க. தென் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தென் வந்து கொஞ்சம் வந்து சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் 4 வரமிளகாய் அண்ட் மல்லி இது ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரையாக கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து புளி, புளி பார்த்திங்கன்னா நல்ல திக்காக தான் எடுக்கணும். புளி தண்ணி வந்து ரொம்ப திக்காக எடுக்கணும். நம்ம வீட்டிலலாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புளி சாதம்ன்றது வாடைக்கு மட்டுமே, வாசனைக்கு மட்டுமே இருக்க கூடிய புளிய சாதமாக இருக்கிறனால தான் நிறைய பேர் வீட்டில் புளி சாதம் வந்து பெரிய எதிரியாக இருக்குது. ஸோ அதனால் நல்ல திக்காக வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தாளிப்புக்கு வந்து தேவையானது கடுகு உளுத்தம்பருப்பு, தென் வந்துட்டு கடலைப்பருப்பு அண்ட் வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியம், நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெயில் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த தாளிப்பெல்லாம் போடுங்க. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாமே போட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொடியாக நறுக்கினா இஞ்சி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பொடியாக நறுக்கினா இஞ்சி சேர்த்துங்க. செரிமானத்துக்கும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ கரெக்டாக உடம்பு செரிமானத்துக்கு புளியோதரை சாப்பிட்டா கம்முன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இஞ்சி சேர்த்திங்கன்னா வராது. ஸோ இஞ்சியை சேர்த்துங்க. சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பவுடரை வந்து அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா சுண்ட காய்ச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா ட்ரைன் ஆகி ஆயிலெலாம் வெளியில் வந்து கக்கிடும். ஸோ கக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, புளியோதரை பண்ணும்போது சாதத்தை வடித்து தான் யூஸ் பண்ணணும். குக்கர் சாதத்தை ட்ரை பண்ணுறது பாசிபிள் வந்து வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ வடித்த சாதத்தில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை குக்கர் சாதத்தில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா குக்கரில் வடித்ததுக்கப்புறம் நல்லா உலர்த்திடுங்க. அரிசியை வந்து தனித்தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு, பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு இல்லை ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு ஒரு தட்டுலையோ மாற்றிட்டு நல்லா உலர்த்திடுங்க. உலர்த்தினீங்கன்னா என்ன ஆகுனா தனித்தனியாக ஆகிடும் அரிசியெல்லாம். ஸோ தனித்தனியாக ஆனதுக்கப்புறம் இந்த மசாலாவை போட்டு லைட்டாக பரட்டினீங்கனாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் வந்து நிலக்கடலை ட்ரை பண்ண ஆட் பண்ணிக்கங்க. ரொம்பவே கிரன்ச்சியாக இருக்கிறதுக்கு அந்த கடலைப்பருப்பு, நிலக்கடலை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி செஃப், சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொன்னதுக்கு. கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அதுலாம் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கெல்லாம் சமைக்கலாம்.